ஒரு கிரைம் சீன் நடக்குது. அந்த கிரைம் சீனுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப லேட்டாக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எவிடன்ஸ்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அது கரெக்டாக கண்டுபிடிச்சி இவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய சயின்ஸ் படிக்கும்போது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டும், அண்டு நிறைய ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கும் போது இந்த நேச்சரோட ஒரு கனெக்டும் வந்து ஏதோ ஒரு இன்டர்லிங்க்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனால் அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி பேச போகிறது இல்லை. பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை வந்து அதிகமாக பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு சயின்ஸ் புக் படித்தேன் அப்படிங்கும் போது எனக்கு செம்மையாக இருந்தது. அந்த புக்கை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான ஆசைகள்லாம் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு குண்டேன் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதின இந்த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் ஏர்த் அப்படிங்கிறது, இந்த ஏர்த் அப்படி இவால்வ் ஆகும்போது எப்படி வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து கட் பண்ணால் எப்போ வெள்ளம் வந்திருக்கு, அந்த மரம் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கு, எப்போ இதை வந்து கடைசியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு துணியை எடுத்தோன்னா அந்த இப்போ துணியாக மாறுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய சயின்டிஃபிக் குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. பேசிக்கலி சயின்ஸ் எப்படி வேலை செய்யுது, நிறைய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. ஒரு சில புக்ஸ்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் அது படித்து முடித்தோடனே என்கிட்ட அதை பற்றி பேசணுமே அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்து உள்ளுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி சேப்பியன்ஸ் புக் பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். வை வி ஸ்லீப்லாம் பயங்கர மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஸோ இந்த புக்கெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா அதை பற்றி பேசினதுக்கப்புறம் தான் மனசு வந்து சாந்தி அடையும். அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதியிருக்க தி கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் ஏர்த் அப்படிங்கிற இந்த புக். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எவல்யூஷனை பற்றி இருக்க நிறைய கேள்விகளுக்கு எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் என்னென்னா நம்ம ஒரு மில்லியன் இயர்ஸ் 1000 years மில்லியன் இயர்ஸ் லேட்டாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த எவிடன்ஸ் நிறையா அழிஞ்சு போயிருக்கு, இல்லை அங்கங்கே ஒழிஞ்சிருக்கு, அதெல்லாம் வச்சு நிறைய கேப்ஸ் இருக்கும். அதாவது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே ஃப்ரைடே எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிறது, மண்டே ஒரு க்ளூ இருக்கும், வென்ஸ்டே ஒரு க்ளூ இருக்கும், அதுக்கப்புறம் சாட்டர்டேனு ஒரு க்ளூ இருக்கும், இது நம்மளால் லிங்க் பண்ணிக்கணும், இது 1, 2, 3, 4 பயங்கர ஆர்டரில் எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த மிஸ்ஸிங் பசில்லாம் இருக்கும், அங்கெல்லாம் அதை தியரியை தான் வைக்க முடியும். ஏன்னா ப்ரூஃப் அப்படின்னு கேட்டோன்னா அது பல மில்லியன் இயர்ஸ் முன்னாடி நடந்தது அப்படிங்கிறனால அதுக்கான ப்ரூஃப்லாம் இல்லை. பட் இருக்கிற ப்ரூஃபை வச்சு எப்படிலாம் இந்த எவல்யூஷன் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த புக்கில் இருக்குது. ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு மான் இருக்குன்னா ஒரு சிங்கம் மானை துரத்துது அப்படிங்கும்போது சிங்கமும் பயங்கரமாக ஓடும், மானும் பயங்கரமாக ஓடும்னா எவல்யூஷன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மான்களில் மற்ற மானோட ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ஒரு மானுக்கு வந்து எவல்யூஷன் சப்போர்ட் பண்ணும், இதே மாதிரி சிங்கத்தில் மற்ற சிங்கத்தை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ஒரு சிங்கம். ஸோ சிங்கத்துக்கும் மானுக்கும் காம்படிஷன் இல்லை, மானுக்கு மற்ற மான்களோடையும் சிங்கத்துக்கு மற்ற சிங்கத்தோடையும் தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ எவல்யூஷன் இப்படி தான் குட்டி குட்டியாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இத்தனை விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் பதிலாக இதில் இருக்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ்ஸெல்லாம் போட நினச்சேன். இந்த கப்பீஸ் இருக்காங்க இல்லையா, கப்பீஸ் அவனை வச்சு எவல்யூஷன் வந்து எப்படி ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜென்ரலாகவே அனிமல் கிங்டமில் இந்த மேல்லாம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஒரு ஃபீமேலோட அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா அந்த மேல் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கணும், ஒன்று ஸ்ட்ரென்த்தில் இருக்கலாம், லுக்ஸில் இருக்கலாம், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபீமேல் வந்து ஓகே இவன் தான்டா சமையான பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. பட் இது எவல்யூஷனில் எப்படி ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, எங்கெல்லாம் வந்து இந்த ப்ரிடேட்டர்ஸ் அதாவது எந்த ஒரு ஆபத்துமே இல்லையோ அங்கெல்லாம் அங்கே இருக்கிற இந்த கப்பீஸ்லாம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டே இருக்குமா இந்த மேல் கப்பீஸ்லாம். பட் ஒருவேளை இந்த ப்ரிடேட்டர்ஸ் இருக்கிற ஒரு பாண்டில் வந்து இந்த கப்பீஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ அழகாக அது வந்து இவால்வ் ஆகாதான். ஏன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக மாறிட்டோம் அப்படின்னா மற்றவங்க கண்ணுக்கும் நான் தெரியவேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து நிறைய ஆபத்துகள் ஜாஸ்தி. அதுவே இன்னொரு பக்கம் சுத்தமான அழகே இல்லை அப்படின்னா ஃபீமேல் கப்பீஸ் நான் சூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற மேல் கப்பீஸை விட கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கணும், ஆனால் ரொம்ப அழகாகி தேவையில்லாத இந்த ப்ரிடேட்டர்ஸ்லாம் நான் வந்து அட்ராக்ட் பண்ணிடக்கூடாது, அட்ராக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிசைனே நடக்குமா. ஸோ அது வந்து கப்பீஸோட இந்த ஸ்பாட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 3 பாண்ட் எடுத்துக்கலாமே, ஒரு பாண்டில் ப்ரிடேட்டர்ஸே கிடையாது, அதாவது அதை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபிஷ்ஷோ இல்லை எந்த ஒரு மிருகமோ கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கப்பீஸோட ஸ்பாட்ஸ்லாம் வந்து நிறைய ஆகிட்டே போகுதான், நிறைய டாட் 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 இருக்குமா. அதுவே வந்து உள்ள ஒரு ப்ரிடேட்டர் இருக்கான் அவனால் இவனுக்கு ஆபத்து அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டாட்ஸும் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருமா. அதாவது அடுத்தடுத்த ஃபேமிலிக்கு வந்த ஒரே கப்பிக்கு இல்லை, அதை அடுத்தடுத்து குட்டி போட்டு வர ஃபேமிலிக்கு இந்த எவல்யூஷன் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்கும் மற்றவங்களுக்கு கண்ணில் வந்து பற்றுன்னு தெரியாத அளவுக்கும் அந்த டாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிருந்தான். இதுவே வந்து ஓரளவுக்கு ஒரு வீக்கான ப்ரிடேட்டர் தான் இருக்கான், நம்மளை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னா அது வந்து ப்ரிடேட்டரே இல்லைன்னா எந்த அளவுக்கு அழகான டாட்ஸ்லாம் இருக்குமோ அதே அளவுக்கு அழகான டாட்ஸ்லாம் டெவலப் பண்ணுமா. அடுத்ததான் 2 பாண்ட் வைக்கிறாங்க. அந்த 2 பாண்ட்லேயுமே வந்து ஒரு பக்கம் குட்டி 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 குட்டியாக இருக்க கற்கள், இன்னொரு பக்கம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா எந்த இடத்துல ப்ரிடேட்டர் இருக்கோ அந்த பாண்டில் வளர்கிற அந்த கப்பீஸ்லாம் வந்து அங்கே என்ன ஸ்டோன் இருக்கோ
அதே அளவுக்கு பெரிய டாட்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிதான். சப்போஸ் வந்து பெரிய கற்கள் இருக்க பாண்டில் அவனை வந்து அட்டாக் பண்ணுறக்கான மிருகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாண்டில் இருக்க கல் சைஸ்க்கே அதோட டிசைனும் மாறிடுதான். ஏன்னா கேமஃப்ளேஜ் ஆகிறதுக்கு. ஸோ தட் மற்ற ஃபீமேல் கப்பீஸ்க்கு நான் தெரியவேன், ஆனால் இந்த மிருகத்துக்கெலாம் நான் தெரியாமல் இருப்பேன், நான் உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடக்குதான். இதுவே வந்து குட்டி குட்டியாக கல் இருக்கிற இடத்துல இதே மாதிரி ப்ரிடேட்டர்ஸை போட்டால் என்ன ஆகுமா, அதோட டாட்ஸும் குட்டி குட்டி குட்டியாக தான் இருக்குமா. ஸோ தட் அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்காக. ஆனால் ஆபத்தே இல்லாத ஒரு பாண்டில் பெரிய கல் இருக்குது அப்படின்னா அந்த கப்பி வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் குட்டி குட்டி டாட்ஸ் தான் வச்சுக்குமா. அதே மாதிரி குட்டி குட்டி கல் இருக்கிற அந்த பாண்டில் வளர்கிற கப்பீஸ்லாம் வந்து பெரிய பெரிய டாட்ஸ்லாம் வச்சுக்குமா. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல வருஷம் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால் தான் பல ஃபேமிலிஸ்லாம் தெரிந்தால் பல ஜென்ரேஷன்லாம் தாண்டி வளரக்கூடிய கப்பீஸ் எந்த மாதிரி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது கப்பீஸ் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலி எவல்யூஷன் வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணி எதை வந்து ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதில்கள்லாம் இந்த புக்கில் இருக்குது. முதல் முதல்ல எப்படி நம்ம வந்து ஒரு மீனாக இருந்து அந்த மீன்லேருந்து எப்படி நம்ம லேண்டுக்கு வந்தோம், இதில் ஒரு சில அனிமல்ஸ்லாம் லேண்ட்லேருந்து மறுபடியும் ஏன் தண்ணிக்குள்ளே போச்சுன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இதில் ஒரு சில இமேஜஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த மீனாக இருந்து முதல் முதல்ல லேண்டுக்கு வந்த அந்த ஒரு மேமல் யார், ஏன்னா அவன் தான் நம்ம எல்லாருக்குமே மூதாதையர் அப்படிங்கிறனால அதோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இது ஒரு மியூசியத்தில் வேறு வச்சுருக்காங்களா, அங்கே போய் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆசையாகவும் இருந்தது. இதையும் தாண்டி நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலுமே நம்ம மூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். இப்போனா ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு, எனக்கு தெரியும் என்ன இப்போ உலகம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, நம்மளும் வந்து இந்த சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கோம், இப்படியும் ரொட்டேட் பண்ணுறோம், அப்புறம் இப்படி ரிவால்வ் ஆகிறோம், இவ்வளோ தானே அப்படிங்கிறலாம் தாண்டி நம்ம கீழே இருக்க அந்த லேயர் வந்து இந்த பாஞ்சியா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றிலாம் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாஞ்சியானா எல்லா கான்டினென்ட்ஸும் ஒரு பீரியடில் ஒன்றா இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுது. ஸோ இவங்களுக்குள்ளே எந்த மாதிரியான ஸ்பீஷீஸ்லாம் இருந்திருக்கும், அது ஒவ்வொரு இடத்துக்கு பிரியும் போது அந்த ஸ்பீஷீஸ் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் மாறி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறனால இஃப் யூ ஆர் சம்மன் இந்த உலகம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து இந்த சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பயங்கரமாக அப்படிலாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் அர்த் வந்து நிஜமாகவே ஒரு செம்மையான ஷோ தான். ஸோ ரிச்சர்ட் டாக்கின்ஸோட இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதில் ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொன்னேன், இல்லைனா வந்து சயின்ஸ் டீச்சர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். இன்னொன்று எனக்கு நிஜமாகவே அந்த க்ரீன் போர்டு அந்த பிளாக் போர்டெலாம் தேவைப்படுது நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் இந்த கார்பன் டேட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டெண்டக்ரோனாலஜி அதில், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செல் டிவிஷன்லாம் எப்படி நடக்குது, இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி பல சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலில் பச்சை மாதிரிலாம் இல்லை, அங்கேயும் மேபி உங்களுக்கு யாராவது ஒரு மிஸ் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் அதையும் தாண்டி மைண்ட் ப்ளோயிங்காக வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள்லாம் இந்த புக்கில் இமேஜஸோடு இருக்குது. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும், வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இது வந்து ஒரு சிட்டிங்கில் உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு புக் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ஒடிசியில் நீங்கள் 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம், அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தான் புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜானந்தி ஆகியன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எதோ புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி சயின்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், அப்புறம் வந்து மிஸ்ட்ரி, த்ரில்லர், எந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, குட் ரீட்ஸில் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அங்கே நான் இந்த புக்லாம் படிச்சிட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ரஃப் நோட் அண்ட் த புக் ஷோவில் இருக்க எல்லா ரிவ்யூஸுமே இப்போ ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்கான லிங்க் கிடைக்கு. ஓகே, பாய்.